வார்த்தை கொடுப்பார். எந்த ஆவிக்குரிய சபைக்கும் போகாதவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு மைம் உங்களுக்கு சர்ச் யூத் கேர்ள்ஸ் உங்களுக்கு செஞ்சு காப்பாங்க. அதனால அந்த மைமை நீங்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தேவர் நடித்து காண்பித்தது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு 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 கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு உறவை கெடுக்குது தோத்துறோம். அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த இயேசுக்கிட்டேருந்து அவளை பிரித்து ஒரு ரோஜா பூவை காமிச்சு பிரித்து எடுத்துகிட்டு போனது கொஞ்சம் அனுபவிக்கலான்னு போனது ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டா. ஒவ்வொரு பாவத்துலேயும் அடிமை. இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக தான் நண்பர்கள் கூப்பிட்றாங்கன்ட்டு சும்மா டே ஒரு லேசாக கொஞ்சம் பெப்சியில் கலந்து அடிடான்னு சொன்னது தான் இன்றைக்கி நமக்கு விட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தோத்துறோம். அப்படி தானே ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக ஆரம்பித்தவைகள் நம்ம வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். அதனால் கடைசியில் பிசாசு நீ இந்த பாவத்துலேருந்தே வெளியே வர முடியாது, கத்தி வச்சு கீறிக்கோ, துப்பாக்கி வச்சு சுட்டுக்கோ அப்படின்லாம் கொடுக்குறான். ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கிறான், ஏன் நான் ஏசுக்கிட்டே போகலாமே, எதுக்கு நான் சாகணுன்னு தான் அவள் ஆண்டவர்கிட்ட போகணுன்னு நினைக்கும் போது இந்த பாவங்கள்லாம் விட மாட்டேங்குது தோத்துறோம். போ ஏசுக்கிட்ட போக விடாமல் தடுக்குது. ஆனால் நமக்காக ரத்தத்தை சிந்தினவர், நம்மை நேசித்த நம்முடைய ஆண்டவர் இது எல்லா காரியத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு வாலிப உள்ளங்களை, ஒருவேளை நீங்கள் விடுவிக்கப்பட முடியாமல் ஒருவேளை எந்த சூழ்நிலை நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஒரு விடுதலையின் இரவு. ஹல்லேலூயா. உங்களுக்காக இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை விடுவித்து உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். கர்த்தர் நம்மை